அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை பிஜிடிஆர்பி பிரிவு நான்கில் புறப்பொருள் வெண்பாமாலையோட வாகை திணை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கடந்த காலங்களில் புறப்பொருள் வெண்பாமாலையோட வெற்றித்திணை தொடங்கி தும்பைத்திணை வரையிலும் அத்திணைகளோட விளக்கமும் அத்திணைகளோட துறைகளுக்கான விளக்கத்தையும் தனித்தனி காணொலிகளாகவும் தொல்காப்பிய புறத்திணைகளோட வெற்றித்திணை தொடங்கி வாகைத்திணை வரையிலான திணை விளக்கமும் திணைகளுக்கான துறைகளுக்கான விளக்கத்தையும் தனித்தனி காணொலிகளாக கிட்டத்தட்ட 95 மேற்பட்ட காணொலிகளில் காட்சிப்படுத்தியிருக்கேன். இந்த காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். புறப்பொருள் வெண்பாமாலையின் வாகை திணையின் துறைகளாகிய பார்ப்பன வாகை வாணிக வாகை ஆகிய இரு துறைகளுக்கான கொழுவையும் கொழு விளக்கத்தையும் பார்க்கலாம். துறைகளுக்கான விளக்கத்தை பார்க்கறதுக்குனால உரட்சி வெற்றி 2 அப்படிங்கிறாங்க. இருக்கே உரட்சி வெற்றி 1 அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம பார்த்துருந்தோம். அதில் அரசனுடைய வெற்றி சிறப்புகள் குறித்து பார்த்தோம். ஒரு 8 துறைகள் வந்து அதை பத்தி பேசிச்சு இல்லையா. வாகை அரவம் தொடங்கி பின்தேர் குறவை வரை உரட்சி வெற்றி 1 அரசனோட வெற்றி சிறப்புகள் பத்தி பேசணும். உரட்சி வெற்றி 2 அப்படிங்கிற தலைப்புல எதை பார்க்க போறோம் அப்படின்னா அரசன் மட்டும் வெற்றி பெறல அப்படிங்கிறத நம்ம வாகை திணையோட ஆரம்பத்திலேயே பார்த்துருந்தோம். யாரோட வெற்றி சிறப்புலாம் பத்தி பேசுது அப்படின்னா பார்ப்பனர், வணிகர், வேளாளர், பொருணர், அறிவர், தாபதர் ஆகியோரது வெற்றி சிறப்புகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். புறப்பொருள் வெண்பாமலை பேசுதுன்னு அந்த செய்திகளை தான் நம்ம இந்த தலைப்புல பார்க்க போறோம். போர் திணைகளில் அரசர் குறித்த செய்திகளே கூறப்படுகின்றன. வாகையில் அரசர்கள் பற்றிய செய்திகளோடு பிறர் பற்றிய செய்திகளும் கூறப்படுகின்றன. அது என்னென்ன தலைப்புல கொடுத்திருக்காங்க அப்படின்னா பார்ப்பன வாகை, வாணிக வாகை, வேளாண் வாகை, பொருணம் வாகை, அறிவன் வாகை, தாபத வாகை, 6 துறைகள்ல இந்த செய்திகள் பேசப்படுகின்றன. இந்த 6 துறைகளை தான் இனி வரும் காலங்களில் நம்ம உரட்சி வெற்றி 2 அப்படிங்கிற பகுதியில பார்க்க போறோம். பார்ப்பனது வெற்றி சிறப்பு என்று என்பது இதன் பொருள். பார்ப்பனர்கள் வெற்றி பெற்றார்களா என்றால் அவர்களுடைய செயல்களில் அவர்கள் பெற்ற சிறப்பை பற்றி பேசுதல். வெற்றி என்பது நம்ம ஏற்கனவே சொன்னோம், பகைவரோடு போராடி பெறுதல் வெற்றி என்றால் ஒழுக்க மேம்பாட்டில் தனித்து மிகுதிப்பட்டு நின்றலை வெற்றி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த வகையில் பார்ப்பன வகை என்பது இவர்களுடைய தகுதிப்பாட்டில் மிகைப்பெற்று நின்ற செய்தியை பற்றி பேசுது. இதற்கான குழுவை பாருங்களேன். வேள்வியால் சிறப்பு எய்தியானை வேள்வியால் விரல் மிகுத்தன்று, வேள்வி அறிவு மிக்க சிறப்பெய்தி அந்தணன் வேள்வி செய்வதால் அடையும் பெருமையை கூறுதல். அவனோட துறையில அவனோட ஒழுக்கத்துல அவன் மேம்பட்டு நிற்கிறான், அவன் மேம்பட்டு நின்ற நிலையின் பெருமையை கூறுதல் அப்படிங்கிறாங்க. வேதத்தை கரை கண்டு அறவேள்வி செய்து தீவினைகளுக்கு தீயே போல நல்ல நெறியில் வாழும் இயல்பை சொல்லுதல் என வெண்பா என்பது இந்த இதற்கான வெண்பாவு கூட விளக்கமா கொடுத்திருக்காங்க. அந்தனருள் வெற்றி பெற்ற அந்தனன் பெருமை இது காட்டுகிறது. அந்தனருள் தலை சிறந்த அந்தனர் அவன் எப்படிப்பட்டவன், வேதத்தை கரை கண்டு அறவேள்வி செய்து தீவினைகளுக்கு தீயாக மாறி போனவன், அப்படிப்பட்ட நல்ல நெறி வாழும் இயல்பை பற்றி பேசுறதுதான் இந்த பார்ப்பன வகை அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஓதம் கரை தவழ் நீர் வேலி உலகினுள் வேதம் கரை கண்டான் விற்றிருக்கும் ஏதம் சுடுசுடர் தானாகி சொல்லவே வீழ்ந்த விடுசுடர் வேள்வி அகத்து அப்படிங்கிறாங்க. பரந்த அனலடை உடைய யாகத்திடத்தே திரை கரை மீதிலே தத்தும் கடலே வேலியாக உடைய நில உலகிலே 4 வேதங்களையும் கரை கண்டானான இவன் குற்றத்தை சொல்லும் நெருப்பு தானேயாகி எல்லாரும் புகழ்ந்து போற்ற தாபதர்கரசராய் செம்மாந்து வீற்றிறான் என்றான் அப்படிங்கிறாங்க. தாபதர்கரசர் அப்படிங்கிறது முனிவர்கள், இந்த அந்தணர்கள், வேள்வி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் அரசனாக இவன் இருக்கிறான் அப்படின்னு இந்த பார்ப்பனரின் சிறப்பை சொல்றாங்க. விரும்பின் பரந்த அனலையுடைய யாகம் செய்கின்றான் இவன். இந்த உலகத்திற்கு இந்த உலகத்துல இருக்க இந்த உலகம் எப்படிப்பட்டது, திரைக்கரை மீதிலே தத்தும் கடலை மிதக்கின்ற இந்த கடல் போல கலைகள் சூழ்ந்த இந்த கடலை உடைய கடலையே வேலியாக உடைய இந்த நில உலகில் 4 வேதங்களையும் கரை கண்டு இவன் என்ன பண்றான், நல் அறத்தை போதிக்கின்றான். நல் அறத்தை நிலைநாட்டும் பொருட்டு இவன் வேள்வி தீயை விளக்கின்றான். குற்றத்தை சுடும் நெருப்பு போல தானே நெருப்பாகி நிற்கின்றான். எல்லாரும் புகழ்ந்து போற்றத்தக்க முனிவர் அந்தனர்களுக்கெல்லாம் அந்தனராக முனிவர்களுக்கெல்லாம் முனிவராக வாழக்கூடிய தகுதிப்பாட்டை உடையவன் இவன் என்று பார்ப்பனரின் சிறப்பை பற்றி பேசுது. உலகினுள் வேதங்களை கரை கண்டான் வேள்வியகத்து ஏதம் சுடர் சுடுசுடர் தானாகி சொல்லவே விற்றிருக்கும் என்க இதெல்லாம் அவனது சிறப்பு. வேதத்தில் கரை கண்டவன், வேள்வியால் என்ன பண்ணுவன், தலை சிறந்தவன்,
சுடுகின்ற தீமைகளை சுடுகின்ற தீயாகி நின்றவன் அப்படின்னு சொல்லி இந்த அந்தணரோட சிறப்ப சொல்றாங்க. பாப்பன வகைக்கு சான்றாக சிலப்பதிகார பராசரன் கதை பகுதியில வர இந்த பாடல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பார்ப்பன வகை பற்றி சான்றா சொல்றாங்க. ஒன்றுபுரி கொள்கை இருபிறப்பாளர் முத்தி செல்வத்து நான்மறை முற்றி ஐம்பெரு வேள்வியும் செய்தொழில் ஓம்பும் அறுதொழில் அந்தனர் பெருமுறை வகுக்க நாவலம் கொண்டு நன்னார் ஓட்டி பார்ப்பன வாகை சூடி ஏற்புற நன்கலம் கொண்டு தன்பதி பெயர்வோன் அப்படின்னு சொல்லி அந்த பார்ப்பனரோட இயல்பை பத்தி சொல்றப்போ இந்த சிலப்பதிகாரத்தோட இந்த பாடல் வந்து என்ன ஆகுது, இந்த பார்ப்பன வகை என்னும் துறைக்கு சான்றாக பொருந்ததை கூடுதல் தகவலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். வாணிக வகை, வாணிகரது வெற்றி சிறப்பு என்பது பொருள். அதற்கான கொழுவை பார்க்கலாம். சிறுதொழிலின் சேனேங்கியான் அறுதொழிலும் எடுத்துரைத்தன்று. ஆறு தொழில்கள் வணிகர்களுக்கான தொழில்களாக சொல்றாங்க. சிறுதொழிலின் சேன் நீங்கியான் அறுதொழிலும் எடுத்துரைத்தன்று. நிறையற்ற செயல்களை செய்ய நாணுகின்ற வணிகருடைய செய்வதற்கு முறைபிறந்த செயல்களை செய்வதற்கு அச்சப்படுகின்ற நாணம் கொள்கின்றவர்கள் வணிகர்கள். அவர்களுடைய அறுதொழில்களை வெற்றிகரமாக செய்தலை கூறுதல் என்பது இந்த வாணிக வகை என்னும் குழுவுக்கான விளக்கம். வெண்பா அந்த ஆறு தொழில்கள் எவை என விளக்குகிறது. உழுது பயன் கொண்டு ஒளிநிறை ஓம்பி பகுதியிலாம் பண்டம் பகர்ந்து முழுதுணர ஓதி அழல் வழிபட்டு ஓம்பாத ஈகையான் ஆதி வணிக வணிகர் கரசு அப்படிங்கிறாங்க. இந்த வணிகர்க்கான தொழில்கள் ஆறுன்னு பார்த்தோம். என்னெல்லாம், உழுது பயன் கொள்ளல், நிலத்தை உழுது அதன் பயனை கொள்ளுதல், ஆணிறை காத்தல், ஒளிநிறை ஓம்பி அப்படிங்கிறாங்க, ஆணிறைகளை காத்தல். அடுத்து பகுதியிலா பண்டம் பகர்ந்து பண்டம் விற்றல். அடுத்து முழுதுணர ஓதி ஓதல், அழல் வழிபட்டு வேட்டல், ஓம்பாத ஈகையான் ஈதல் ஆகியவற்றால் சிறைப்பட சிறப்படைந்தவன் வணிகர்களில் அரசன் அப்படிங்கிறாங்க. இந்த ஆறு தொழில்களையும் செய்து அதில் சிறப்பை எய்தியவன் வணிகர்களுள் அரசன் அப்படிங்கிறாங்க. உழுது பயன் கொள்ளல், ஆணிறை காத்தல், பண்டம் விற்றல், ஓதல், வேட்டல், ஈதல். உழுது பயன் கொள்ளல் வேளாளர்க்குரியது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் குறிப்பு பார்த்திருக்கோம். அதனால புறப்பொருள் வெண்பாமலை என்ன சொல்றதுன்னா, வணிகர்களுக்குரிய தொழிலாகவும் உழுதலை சொல்றாங்க. இப்ப உழுது பயன் கொள்ளல், ஆணிறை காத்தல், பண்டம் விற்றல், ஓதல், வேட்டல், ஈதல் ஆகிய ஆறு தொழில்களையும் சிறப்பாக செய்பவர்கள் தான் வணிகர்களில் அரசன் என்று போற்றப்படுகின்றான் என்று வணிக வெற்றியை பற்றி கூறுவது இந்த வாணிக வகை என்னும் துறை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. தொடர்ச்சியா நம்ம தமிழாசிரியர் சேனலை பார்த்து பயனடையுங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவிடுங்கள். நன்றி ஆசிரியர் தோழமைகளே. நன்றி, வணக்கம்.